பெரியவர்களே சகோதரர்களே, பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்பாளர்களே, தொண்டர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே உள்ளபூர்வமாக பங்கேற்கின்றோம். சாமி கடந்த ஒரு வருடமாக எனக்கு நண்பர், நானே இந்த ஊருக்கு பின்தான் வந்திருக்கிறேன். ஒரு வருடமாக அவருடன் பழகி இருக்கின்றேன். அவர் உள்ளம் என்பது குழந்தை உள்ளம், அற்புதமான மனிதர், அன்பு காட்டுவதிலே தாய்க்கு இணையானவர். அப்படிப்பட்ட என் சகோதரர் இன்றைக்கு மருத்துவமனையில் புற்றுயிரும் குறையுருமாக கிடக்கின்றார். அதனை நடவடிக்கை எடுக்க வேண்டிய அத்தனை அதிகாரிகளும் மிச்சர் சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. மிச்சர் சாப்பிட்டு கேவலம் இல்லையா ஐயா? இந்நேரம் இந்த ரோட்ல ஒரு நாய அடிபட்டா ஐயா, ஆமா ஒரு நாய அடிபட்டா அந்த நாய்க்கால பறிந்து பேசிட்டு புளியக்கிராஸ் வந்துடும். யார் அடிச்சவன், யார் அடிச்சவன் சொல்லி அவனை உண்டு இல்லைன்னு பார்த்துருவாங்க. புளியக்கிராஸ் ஒரு நாய், காட்டுல இருக்கிற ஒரு பறவை, பறவை கூட வேண்டாம், பண்ணி நம் வயலிலே சேதப்படுத்துகின்ற பன்னியை அடித்து விட்டால் அந்த வயலிலே சும்மா செத்து கிடந்தா தூக்கிட்டு வந்துருவான் துப்பாக்கியை தூக்கிட்டு வந்து. இது யார் பயிர், இங்க எப்படி இந்த பன்னி செத்து அப்படின்னு சொல்லி அந்த வயல்காரர்களை சேர்த்து கூட்டிட்டு போய் எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளி ஜாமீன்லயே வர முடியும். சிறுபான்மை உட்கார்ந்துட்டு துப்புறது போல இந்துக்கள் மூழ்கின.